வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கு செஃப் வந்து சூப்பரான ஒரு இட்லி வச்சிருக்காரு. அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் ஒட்டு கேட்டேன், ஸோ அதனால என்ன இட்லி அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ நட்ஸ் பிடிச்ச பசங்களுக்கு பண்ணிட்டேன், சூப்பரான இட்லி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு, நான் க்ளூ வேற கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ செஃபே சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் சமையல் ஏதாவது டவுட் இருந்ததுனா நம்ம ஷோ கால் பண்ணி கேட்கலாம். நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444596-9438. நம்ம ஷோல யார் இருக்கா நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க. செஃப் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் செஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு சஸ்பென்ஸா கொண்டு போலான்னு பார்த்த டக்குன்னு என்னோட மைண்ட் வாய்ஸ கேட்ச் பண்ணிட்டீங்களா என்னன்னு தெரியல. சஸ்பென்ஸ் நான் வந்து பிரேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நட்ஸ்ல எப்படி அப்படின்னு யோசிப்பாங்க. இப்ப சொல்லுங்க செஃப். கண்டிப்பா நட்ஸ் இட்லி ரொம்ப ஈஸி தான். நட்ஸ் இட்லினா அந்த அதாவது முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, காஞ்ச திராட்சை, அப்புறம் பேரிச்சம்பழம், இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்படியும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒன்று, இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது. சில குழந்தைங்களுக்கு வந்து பாதாம்னா ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் பாதாம் செய்யும்போது பாதாம் இட்லி பண்ணுறீங்க அப்படின்னா பாதாமை ஒரு நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மறுநாள் அதை தோலை எடுத்துருங்க. பாதாம் மட்டும் தோலை எடுத்துகிட்டு ஒன்று ரெண்டாகவே கட் பண்ணிவிட்டு அது கூட காஞ்ச திராட்சை இருக்குல்ல அதுவும் ஊற வச்சுருங்க. இட்லி தட்டு இந்த முந்தி அதாவது பாதாம் இந்த திராட்சை, ரெண்டு திராட்சை ரெண்டு பாதாம் வச்சதுக்கு அப்புறமா இட்லி மாவு போட்டிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். அதாவது வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது அந்த இனிப்பு கலந்த சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். விழுப்புரம். நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோமா. கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. விழுப்புரம் சொன்னாங்க. அப்படிங்களாம்மா, ஞாபகம் இல்லம்மா, சாரி. என்னம்மா இப்படி பண்றீங்களேமான்னு கேக்குறீங்களா? இல்லைங்க மேடம், இல்லைங்க மேடம். ஓகேம்மா, ஓகே. சார் சார் காங் பேசுங்க. வணக்கம். வணக்கம் சார. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்க. இட்லி பொடி கேட்கணும் சார். இட்லி பொடி? இட்லி பொடி வந்து அத ஹோட்டல்ல எல்லாம் அந்த சாதத்துலயும் போட்டு நெய் ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடுறாங்க. சரி, அந்த மாதிரியா? கருப்பு உளுந்து இருக்குல்ல, இதுதான் டிப்ஸ். கருப்பு உளுந்துல இட்லி பொடி பண்ணா ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. கருப்பு உளுந்த வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணாவே போதும். இப்ப நம்ம இது தோல் உரிச்ச உளுந்தானே, நம்மளுக்கு இங்க கடைகள்லாம் கிடைக்காது, அது கொஞ்சம் ரேட்டு கூட ஜாஸ்தி இல்ல. கருப்பு உளுந்து தோல் உரிச்ச உளுந்தை எடுத்துங்க. உடைச்சதாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை முழுசாக இருந்தாலும் பரவாயே இல்லை. இப்போ ஒரு டம்ளர் எடுக்கிறீங்கன்னா உளுந்து எல்லாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டா போதும். எள், கடலப்பருப்பு, அதுக்கப்புறமா அரிசி, வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம், கருப்பு எள்ளுமே சேர்த்துக்கலாம். எல்லாமே தனித்தனியாக வறுத்துட்டு ஒன்றா பவுடர் பண்ணுங்கள். பவுடர் பண்ணும்போது சிவப்பு மிளகா இருக்குல்ல அதையும் கொஞ்சம் நேரம் சூடு பண்ணி அதனால் கிறிஸ்பாகணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். இது அதிகமாக பண்ணும்போது ரொம்பவே சூப்பராகவே வரும். இல்லைனா மிளகாவை ரெண்டாக உடச்சிட்டு அதுக்கப்புறமா சூடு பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், கருவை வெள்ளை உளுந்து தோல் எடுத்தது, உடச்சது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை முழு உளுந்தாக இருந்தாலும் பரவாயில்ல. அது கூட ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு ஸ்பூன் எள், ஒரு ஸ்பூன் வந்து அரிசி, இது எல்லாமே தனித்தனியாக வறுத்துட்டு ஒன்றாவே பவுடர் பண்ணிடுங்க. அது கூட வந்து சிவப்பு மிளகா காரத்துக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for calling. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. நான் பாம்பேல இருந்து பேசுறேம்மா, ஏசுவடியால். பாம்பேல இருந்து பேசுறீங்களாம்மா? ஆமாம்மா. எங்க புகழ் பாம்பே வரைக்கும் பரவி இருக்கா? ஆமா, நான் தொடர்ந்து பாத்துட்டு இருக்கேன்மா. உன்ன பாக்கும்போது என் பேச்சி மாதிரி இருக்கும். ரொம்ப நன்றிமா, ரொம்ப சந்தோஷமா, கேக்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்க வீட்டுல இருக்க பொண்ணா நினைக்கிறீங்க என்ன? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? பேசி அப்படிதான் துரு துருன்னு பேசிட்டே இருப்பா.
தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. என்ன சந்தேகம் நீங்க சொல்றது அவ்வளவு ஓரளவு நல்ல சமைப்பா இருந்தாலும் அதை சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்குயா. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. என்ன சந்தேகம்? இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கணும், அதுல கொஞ்சம் சொல்லுங்கம்மா. மீன் குழம்பு வைக்கணுமா? ஆமாம்மா, ஆமாய்யா. கவனிங்கம்மா, நான் சொல்றேன். ஆ சொல்லுங்க. ரொம்ப நன்றிமா. அவங்க புன்னகை அரசி போட்டிருக்கனால அழகா சிரிக்கிறாங்க. அழகா சிரிச்சிட்டே இருக்காங்க. ஆமா ஆமா. மீன் குழம்பு ரொம்பவே ஈஸி தான். அதில் தக்காளி சேர்த்துங்க, புளியும் அது கூட சேர்த்துங்க. நாலு தக்காளி எடுங்க. பெங்களூர் தக்காளி இருந்தாலும் சரி, இல்லை நாட்டு தக்காளி இருந்தாலும் சரி, கொஞ்சமாக புளி, உப்பு, கல் உப்பு சேர்த்துங்க. மிளகாத்தூளும் அதில் போட்டுருங்க. நல்லா கரைச்சிட்டு தக்காளியை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இதெல்லாம் நல்லா கரைச்சிட்டு குழம்பு பதம் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு கரைச்சிருங்க. அதிலே சாப்பிட்டு பாருங்கள், புளிப்பு இருக்கா, உப்பு இருக்கா, உரப்பு இருக்கான்னு பார்த்துட்டு. இந்த சைடில் ஒரு தாளிப்பு தான். பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போடுங்க. நல்லெண்ணெய் போட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறமா பூண்டு, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டாலும் சரி, இல்லை பெரிய வெங்காயம் போட்டாலும் சரி, ஒரு வெங்காயம் போட்டால் போதும். சின்ன வெங்காயம்னா ஒரு பத்து வெங்காயம் போட்டாவே போதும். இதெல்லாம் அதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குனீங்கன்னா நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா இங்கே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெயெலாம் மேலே வந்துடும். எண்ணெய் மேலே வந்ததுக்கப்புறமா மீனை போட்டு ஒரு ஸ்லோ ஃபயரில் பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க. இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு பார்த்துங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். நெய் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், லைனில் இருக்கீங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் பெருங்குளத்தூர்லேருந்து காமாட்சி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கும் மேடம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. இன்னைக்கு என்ன சமயம்? ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். பசங்க வேறு நிறைய பேர் ஜாம்ஸ் கிடைக்கணும், நீ ட்ரை பண்ண கருத்துன்னு சொல்லிட்டே இருக்காங்களா? நானும் ட்ரை பண்ண கொஞ்சம் நல்லா கிடைக்கவே இல்லை. அப்படி ஆனா இன்னைக்கு கிடைச்சிருச்சு, சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் மேடம். நீங்க அந்த கருப்பு கலர்ல மணி போட்டிருந்தீங்களா, ரொம்ப அழகா இருந்த கிறிஸ்டல் மாதிரி. ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசினதுல, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? அப்பமா? அப்போ இந்த சார் உருட்டிட்டு கலகலான்னு கூட சொல்லுவாங்க, அந்த கிறிஸ்பா ஸ்நாக்ஸ் மாதிரி. அப்படிங்களா, தெரியலீங்களே. சரி, நான் இது பார்த்துட்டு கட் பண்ணிட்டு பொறிச்சு மிக்சர்லாம் கூட கலந்துருப்பாங்க. செஃப் கலகல செய்வாங்கல்ல செஃப்? கலகல அந்த மெல்லிசா இருக்கு ரிப்பன்ஸ்லாம் செய்வாங்கல்ல செஃப்? இப்படி அந்த ரிப்பன் பக்கோட ஃபோர்க்ல வச்சு இப்படி உருட்டி செய்வாங்கல, குண்டு குண்டா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அந்த கையில அந்த மோதரம்னு சொல்லுவாங்கல, அது அந்த மாதிரி. பட் அப்படிலாம் போட முடியாது, அது ஃபுல்லா ரோல். சின்னதா இல்லாம கொஞ்சம் பெரிய சைஸ்ல. ஓகே ஓகே, கவனிங்கமா நான் இப்ப நான் சொல்றேன். ஸ்வீட்டா இருக்கும் அது. ஓகே ஓகேமா, கண்டிப்பா சொல்லிடலாம். பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அதான், அது ஒரு பொருள் இப்படி செய்யும்படி மாற்றி செய்யும்போது வேறு வேறு பேர் வருது. மற்றபடி ஒன்றும் இல்லை. அது எப்படி செய்யணும்னா, அதில் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா, மைதா மாவு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, இல்லைன்னா சமையல் சோடா, குக்கிங் சோடான்னு சொல்லுவாங்களே, அது சேர்த்துங்க. சர்க்கரை, தயிர், தண்ணி இதை மட்டும் சேர்த்தாவே போதும். அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது அதுக்கப்புறமா மெல்லிசாக ஷீட்டு மறிக்க தேய்ச்சிட்டு அதை ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதை சுகர் சிரப்பில் போட்டிங்கன்னா அந்த மேலே அந்த ஸ்வீட் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. புதுக்கோட்டை மாவட்டம் இடையநிலையிலேருந்து ராஜா டிவி. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க?
எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க பேசுறதுல தெரியுது உங்களுடைய சந்தோஷம். இன்னைக்கு என்ன சமையல் வீட்டுல? பேருக்காண்டி சாப்பிடுறாங்களா இல்ல இந்த டேஸ்ட்காண்டி சாப்பிடுறாங்களா சமையல்? இல்ல பேருக்காண்டி சாப்பிட விருப்பப்படுறாங்களான்னு கேக்குறேன். என்ன சந்தேகம் கேக்க போறீங்க? என்ன சந்தேகம் இன்னைக்கு உங்களுக்கு சமையல்ல? இல்லமா இன்னைக்கு என்ன சமய சந்தேகம் கேக்க போறீங்க? சமையல் சந்தேகம் நூக்கல் சாம்பார் செஞ்சா ரொம்பவே சுவையா இருக்கும். அது அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நூக்களை தோலெல்லாம் கட் பண்ணிட்டு சின்ன சின்னதாக, நம்ம எப்பயுமே வெஜிடபிள்லாம் எப்படி கட் பண்ணுவோம் கேரட்டு பீன்ஸ்லாம், அதேமாரி நூக்களையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இதை போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணியோட நீங்கள் சாம்பாரில் சேர்க்கலாம். வேக வச்சுட்டு சேர்க்கும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், நல்லாவும் வந்திருக்கும். கூட்டில் கூட சேர்க்கலாம். வறுவலில் சேர்க்கும் போதும் இதே மாதிரி தான், தண்ணி சேர்த்துட்டு அதை வேக வச்சுட்டு இப்படி சேர்த்துக்கலாம். அந்த வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான வறுவல் தான் இது. பாத்திரம், எண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறமா பூண்டு, அதுக்கப்புறமா வெங்காயம் நைஸாக கட் பண்ணுறது. வெங்காயம் கம்மியாக இருக்கணும், தக்காளி அதிகமாக இருக்கணும். இது எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா, வெங்காயம் போட்டு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி, இல்லை 1-4 கட் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை அரைச்சி போட்டாலும் சரி, மிளகாத்தூள் கொஞ்சமாக, தனியாத்தூள் கொஞ்சமாக, மஞ்சத்தூள் கொஞ்சமாக, ஒரு பிஞ்சளவு கரம் மசாலா தூள், ஒரு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்காயிடும். அதுக்கப்புறமா நம்ம நூக்கள் வேக வச்சு வச்சுருக்கோம்ல தண்ணியில், அதுவும் இது கூட நல்லா போட்டு, இது கூட இது கூட இப்போ இந்த மசாலா கூட போட்டு நல்லா வேக வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் சுண்டிடும். இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, என் பேர் குஜராத்ல இருந்து பேசுறேங்க. முத்துலட்சுமிங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? குஜராத்ல. குஜராத்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்களா? ஆமா மேடம். எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மேடம். நீங்க ஆல்ரெடி பேசிருக்கீங்க இல்லம்மா? பேசிருக்கேங்க, ஒரு தடவை பேசிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா திரும்ப கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. சரிங்க. இன்னைக்கு என்ன சமையல் சொல்லுங்க. அழகா தெளிவா அழகா பேசுறீங்க. ரொம்ப நன்றிமா. தேங்க் யூ சோ மச். செஃப் கூட அழகாட்டு பேசுறாங்க. ரொம்ப நன்றிமா. ரொம்ப ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்ன வீட்ல சமையல்மா? இன்னைக்கு பாலாக்கீரை, பருப்பு, கடையல். ஓகே ஓகே. என்ன சந்தேகம், என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? எனக்கு 1/2 கிலோ சிக்கன்ல தேங்காய் இல்லாம கிரேவி வேணும். கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். சரிங்க. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. குஜராத்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்கீங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு தேங்காய் இல்லாமல் ஒரு கிரேவி. தேங்காய் இல்லாமல்னா முந்திரி பருப்பு அரைச்சி போட்டுக்கலாம், ரொம்பவே சுவையாக இருக்கும். ஒரு 100 கிராம் முந்திரி பருப்பு அந்த அளவில் எடுத்துகிட்டு, அது கூட கொஞ்சமாக உடச்சக்கடலை, வேர்க்கடலை அரைச்சி போட்டால் கொஞ்சம் திக்காக இருக்கும். இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கு லாஸ்ட்டாக அரைச்சி போட்டிங்கனாவும் இருக்கும். இல்லைன்னா தக்காளி மட்டும் அரைச்சி போடுறோமா, கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இல்லை அப்படியே அதெல்லாம் வேணாம் அப்படின்னா வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கிட்டு அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா செஞ்சிங்கனாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ அந்த மாதிரியே சொல்கிறேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 வெங்காயம், 3 தக்காளி அந்த அளவில் எடுத்துங்க. 1-4 ரெண்டுத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தில்
எண்ணெய் போடுங்க, பட்டை கிராம்புலாம் இருக்குல்ல அது ஒரு ஒரு பீஸு போடுங்க. போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க, ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. பூண்டு அதுக்கப்புறமா போடுங்க, இஞ்சியும் அதுக்கப்புறம். பூண்டு அதிகமாக இருக்கணும், இஞ்சி கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறமா தக்காளி, ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறமா தக்காளி போட்டு ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் வதக்கிட்டு அதிலே கொத்தமல்லியோட தண்டு இருக்குல்ல அதையும் 1-4 கட் பண்ணி போட்டுங்க. 2 கருவேப்பிலை போட்டுட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு கொஞ்சமாக கல் உப்பு கூட போட்டுங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அது கூட அரைக்கும் போகும்போது கொஞ்சமாக முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம், இல்லை வேர்க்கடலை இல்லை உடச்சக்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாவே போதும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு ஜீரகம் தாளிங்க. ஜீரகம் தாளிச்சதுக்கப்புறம் இங்கே நம்ம அந்த பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா போட்டு எல்லாம் வதக்கிட்டு அது இது கூட போடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த எண்ணெய் நம்ம போட்டு வதக்கினோம்ல அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், வேறு எதுவுமே வேணாம். இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் போட்டதுக்கு அப்புறமா சிக்கனை எடுத்து, நீங்கள் 1/2 கிலோ சிக்கன் தானே, சின்ன பீஸாக இருக்கும், அதையும் கட் பண்ணி இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தண்ணி விட்டு அந்த குழம்போட பதம் வந்துடும். இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக கரம் மசாலா தூள், உப்பு பார்த்துங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். அவங்க பேர் சொல்லுங்க மேடம். நான் ஈரோட்லேருந்து யமுனா பேசுகிறேங்க மேடம். ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேங்க மேடம். நீங்களே எப்படி இருக்கீங்க மேடம்? நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நன்றி. இன்னைக்கு என்ன சமையல் உங்கள் வீட்டில்? பச்சை பயிறு கடைஞ்சிருக்கோங்க மேடம். பச்சை பயிறு கடைஞ்சது மேடம். கடைஞ்சது? ஓகே. ஆமாங்க மேடம். ஓ தெரியல, நான் சாப்பிட்டது கிடையாது. பச்சை பயிறு குழம்புமா? இப்ப தோரம் பருப்புலாம் எப்படி வைக்கிறோம் அதே மாதிரி? அதுதான், அதே எனக்கு தெரியாது. அப்புறம் எனக்கு தெரியும், பப்ளிக்கா சொல்லக்கூடாது. என்ன ரெசிபி கேக்க போறீங்க மேடம்? எனக்கு வந்து முஸ்லீம் வீட்ல பிரியாணி, மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும் அந்த மாதிரி வேணும் மேடம். எனக்கு கண்டிப்பா முஸ்லீம் வீட்ல செய்யற பிரியாணி தான், ஒரு டம்ளர் சாப்பாடு அளவுக்கு எனக்கு வேணும் மேடம். ஓகேமா, ஓகேமா, செஃப் சொல்வாங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கவனிங்க, நான் இப்ப நான் சொல்றேன், சொல்லுங்கம்மா. ஓகேங்க. உங்களோட ப்ரோக்ராம் நாங்க ரெகுலரா பாப்போம் சார். நேத்தி கூட என்னோட சிஸ்டர் உங்களுக்கு கால் பண்ணி பேசினாங்க, மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க சார். உங்க டேஸ்ட்லயே சூப்பரா இருந்ததுங்க சார். ஓ சூப்பர். அவங்களோட அக்காவா நீங்க? மட்டன் பிரியாணி முஸ்லீம் வீட்டுல செய்யற மாதிரி கேட்டாங்க. முஸ்லீம் வீட்டுல செய்யறது எப்படி தெரியுமா செய்வாங்க? ஃபர்ஸ்ட் மசாலா செஞ்சிருவாங்க. மசாலா செஞ்சுட்டு அதுல தண்ணி எண்ணெய்லாம் எதுவுமே ஊத்தவே மாட்டாங்க. தயிர் அதிகமா சேர்த்துப்பாங்க, தக்காளி கம்மியா சேர்த்துப்பாங்க, முந்திரி பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே அதில் அரைச்சி போடுவாங்க. முந்திரி பருப்பு, பாதாம், அதெல்லாம் நீங்களும் அதே மாதிரி அரைச்சி போட்டுங்க. இந்த சைடில் நான் ஒரு செய்முறை சொல்கிறேன், அதுக்கப்புறம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, புதினா இலை போட்டு கொதிக்க வச்சுருப்பாங்க. ஒரு கொதி வந்துருக்கும். அதுக்கப்புறமா அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதில் போட்டுருவாங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 8 நிமிஷம் அதை வடிகட்டிடுவாங்க. அந்த அரிசியை வடிகட்டிட்டு இந்த மசாலா செஞ்சு வச்சுருக்காங்களே இதை அது கூட போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தம்மில் போடுவாங்க. அந்த 10 நிமிஷம் தம்மில் போடும்போதே கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கொஞ்சம் சோம்பு தூள், திரும்பவும் புதினா, நெய், கொத்தமல்லி போட்டுப்பாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த மசாலா மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க, சோம்பு தாளிங்க. சோம்பு தாளிச்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இருக்குல்ல அதெல்லாம் ஒரு ஒரு பீஸு போட்டாவே போதும். அதுக்கப்புறமா வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துங்க, ரொம்பவே நைஸாக கட் பண்ணுது. இதெல்லாம் நல்லா அதில் போட்டு வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, ஒரே ஒரு தக்காளி, அந்த அளவில் தக்காளி 1-4 கட் பண்ணாலும் சரி இல்லை நைஸாக கட் பண்ணு, அதுவும் இது கூட போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூனு தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா தயிர் நிறையவே சேர்த்துக்கணும், புதினா, கொத்தமல்லி, வேறு எதுவுமே வேணாம். மட்டன் வந்து வேக வச்சுருக்கோம்ல அதுவும் இது இது கொஞ்சம் நேரம் வதக்குங்க, அந்த எண்ணெய் மேலே வருவார். அப்புறமா அந்த மட்டன் வேக வச்சது வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல அந்த தண்ணியோடு சேர்த்துங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துக்கவே வேணாம். இதை மட்டும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த மசாலா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம சொன்னேன்னே அது தண்ணி கொதிக்கும், அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டிருப்பாங்க, ரைஸ் அதில் போடுவாங்க, 1/2 மணி நேரம் ஊற வச்ச ரைஸை வடிகட்டிட்டு அதை இது மேலே போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணுவாங்க. பாதி வெள்ளை சாதம் இருக்கே இருக்கும், பாதி மசாலா கலந்தம் இருக்கும், அவ்வளோ சுவையாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம்.
வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, அக்காவா? நானு அக்கா தானங்கா. தெரியலையே, நீங்க படிக்கிறீங்களா, என்ன பண்றீங்க? கல்யாணம் ஆயிடுச்சுக்கா, அக்கான்னு கூப்பிடல. உங்களை அவ்வளவு மரியாதை சொல்லி கூப்பிடுறா. இப்ப அக்கா வயசு கம்மி இல்லமா? பேர் சொல்லி கூப்பிடுங்க ப்ளீஸ். என்ன ரெசிபி கேக்க போறீங்கம்மா? சத்துமாவு, பால் வாட்டில குடுக்கற சத்துமாவுக்கு என்ன பண்ணலாம், வேற என்ன பண்ணி கொடுக்கலாம் குழந்தைக்கு? ஓகே, பாருங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நீங்க அக்கான்னு கூப்பிடுறீங்க, ஹவ் டேர்? ரெண்டு குழந்தை. வணக்கம்மா. இயேசுவே. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சத்து மாவு இருக்கு, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு? கஞ்சி, தோசை, அந்த மாதிரி சொல்லட்டுமா? இடியாப்பம், ஓகே, கவனிங்க, ரொம்ப சூப்பர், வெரி குட். சத்து மாவில் அந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். அதாவது அரிசி நீங்கள் எடுத்துப்பீங்களே புட்டுக்கு, அந்த அரிசி கூட இந்த சத்து மாவும் சேர்த்து, இந்த சத்து மாவை சேர்க்கும் போது நீங்களே வீட்டிலேயே அந்த கேழ்வரகு, கொஞ்சமாக பாதாம், அப்புறம் வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம், அதாவது கேழ்வரகு நிறையா இருக்கணும், நீங்களே அதை வீட்டிலேயே வறுத்துட்டு கொஞ்சம் குறை குறைன்னு, இப்போ பவுடராக தானே கிடைக்கும் சத்து மாவு, நீங்கள் குறை குறைன்னு அரைச்சி வச்சுட்டு இதில் சேர்த்திங்கன்னா அதை சாப்பிடும்போது அந்த ஃபீல் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப், சூப்பரான ரெசிபிலாம் வழக்கம் போல சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கால் பண்ண அத்தன் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஷோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் நன்றி. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம்.